நம்ம ஏற்கனவே கிளாஸ் 12 பயோபாட்டனில சாப்டர் 1 ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல 1.1 அண்ட் 1.2 ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 1.3 என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 1.3 எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னா பாலின இனப்பெருக்கம்னு நம்ம சொல்லலாம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் தான். இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ்ல தான் செக்ஸ் செல்ஸ் இருக்கு. இந்த செக்ஸ் செல்ஸ் தான் வந்து நம்ம கேமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். செக்ஸ் செல்ஸ் ஆர் நத்திங் பட் கேமிட். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கேமிடோஜெனிசிஸ், அதாவது மேல் கேமிட் மேல் செக்ஸ் செல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபீமேல் செக்ஸ் செல் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிற இந்த ப்ராசஸ் கேமிடோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். இதுல கேமிட்டிக் ஃபியூஷன் பார்த்தோம்னா ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆகுதுல்ல, இந்த கேமிட்டிக் ஃபியூஷனை 3 types ஆஃப் பிரிச்சு ஒன்னு ஐசோகமி அன் ஐசோகமி அண்ட் ஓகமி. ஐசோகமி இஸ் நத்திங் பட் ரெண்டு சிமிலரான கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது ஐசோகமின்னு சொல்லுவாங்க. அதாவது சிமிலர் கேமிட் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஷேப் அண்ட் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிற இந்த கேமெட்டிக் ஃபியூஷனை சிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிற இந்த கேமெட்டிக் ஃபியூஷனை ஐசோகமி அப்படின்னு சொல்லுவோம். டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிற இந்த கேமெட்டிக் ஃபியூஷனை அனைசோகமி அப்படின்னு சொல்லுவோம். டிசிமிலர் கேமிட்ஸ் நான் எப்படி சொல்றதுன்னா இப்போ மேல் கேமிட் வேற ஷேப்ல வேற சைஸ்ல இருக்கும் அண்ட் ஃபீமேல் கேமிட் வேற ஷேப்ல வேற சைஸ்ல இருக்கும். ஸோ வேற வேற மாதிரி இருக்கு. அதாவது டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதை அனைசோகமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா ஊகமி. ஊகமி இஸ் நத்திங் பட் இதுல வந்து மேல் கேமிட் வந்து மோட்டைல் இன் நேச்சர்ல இருக்கும், அதனால மூவ் பண்ண முடியும். ஆனா ஃபீமேல் கேமிட்டை விட சைஸ் சின்னதா இருக்கும். மேல் கேமிட் இப்படி இருக்கும், ஃபீமேல் கேமிட் வந்து மேல் கேமிட்டை விட பெருசா இருக்கும், லெஸ் மோட்டைல் இன் நேச்சர்ல இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது ஊகேமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேமெட்டிக் ஃபியூஷன் இப்போ ஊகேமிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனா சொல்லலாம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஸ்பெர்ம் வந்து மேல் கேமிட் இதனால மூவ் பண்ண முடியும். வெராஸ் ஃபீமேல் கேமிட்டை விட இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற மேல் கேமிட் வந்து சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன? கேமெட்டிக் ஃபியூஷனில் என்னென்ன 3 types இருக்கு? ஐசோகமி அண்ட் ஐசோகமி அண்ட் ஊகமி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகி ஃபர்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கருத்தரித்தல் நிகழ்ச்சி நடக்கும். இந்த ஃபர்டிலைசேஷனை வந்து சில ஆர்கானிசம்ல 2 types பிரிச்சிருப்பாங்க. அதாவது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்லிட்டு. இதுல இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்டிலைசேஷன் கருத்தரித்தல் நிகழ்ச்சி வந்து அந்த ஆர்கானிசமோட பாடிக்கு உள்ள நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹென் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்டிலைசேஷன் வந்து ஆர்கானிசமோட பாடிக்கு உள்ள நடக்காது, பாடிக்கு வெளியில நடக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ராக் சொல்லலாம். தென் இந்த ஃபர்டிலைசேஷன் செல ஆர்கானிசம்ல தான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு பிரிச்சிருப்பாங்க. சில ஹையர் ஆர்கானிசம்ல இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். அதாவது கருத்தரித்தலுக்கு முன் கருத்தரித்தல் நிகழ்ச்சி எப்படி நடைபெறுது அண்ட் கருத்தரித்தலுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 categories பிரிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இந்த 1.3 ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு, அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இதுல இன்னொரு ஒரு சின்ன டாபிக் இருக்கு, அது என்ன நீங்களே பாருங்க. ஃப்ளவர் ஒரு பூவுக்கு மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியாக சொல்லணும்னா புரிகிற மாதிரி நம்ம ஒரு பூவை பல விதத்தில் பார்க்க முடியும். லைக் ஒரு கவிஞன் கையில் இருக்கும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனல் டூலாக மாறுது. அதே பூ தான் செலிப்ரேஷன் டைமில் டெக்கரேட்டிவ் மெட்டீரியலாக இருக்குது. தேசிய கொடி ஏற்றும்போது பூக்கள் மேலேருந்து கீழே கொட்டுறதை பார்த்துருப்போம். அதாவது இந்த தேசிய கொடி மேலே பறக்கிறதுக்கு நிறைய பெண்மணிகள் பூ உதிர்ந்திருக்கு, அதாவது அவங்களுடைய கணவர்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தேசப்பற்றையும் இந்த இடத்துல பூ நமக்கு சொல்லாமல் சொல்கிறத பார்க்க முடியும். பட் ஆஸ் அ பாட்னி ஸ்டூடெண்ட் நம்ம ரீப்ரொடக்ஷனை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூக்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பூக்களுடைய மெயின் 4 parts எதை சொல்கிறாங்க அப்படின்னா கேலிஸ், கரோலா, ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். ஓகே, நம்ம இப்போ 1.3 என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 1.4 உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் சிஸ்லியாராஜ். தேங்க்யூ, பபாய், சி யூ அகெயின்.